வணக்கம் நண்பர்களே, நம்ம வந்து இப்போ இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா எஃப்எஸ்எட் பைக்கில் வந்து புதிய ஒரு வெர்ஷன் வந்து இந்தியாவில் வந்து லான்ச் ஆயிருக்கு. அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதற்கு முன்னதாக பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு நிறுவனத்துக்கிட்ட இருந்து சூப்பரான ஒரு அப்டேட் ஒன்று வந்து கிடச்சிருக்கு. மீட்டிஆர் பைக் வந்து இந்தியாவில் விற்பனை ஆகி அதிகமாக வந்து விற்பனை ஆகிட்டு வந்துட்டுருக்கு. நிறையா யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து பிடிச்ச ஒரு மாடலாகவும் அது வந்து இருக்குது. இப்போ அடுத்த கட்டமாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து மீட்டிஆர் பைக் வந்து எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணியே 2021 ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் மாடல் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து ராயல் என்ஃபீல்டு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ வந்து கிளாசிக்கில் இருக்கக்கூடிய 346cc இன்ஜினை வந்து மாற்றிட்டு 349cc வந்து புதிய இன்ஜினை வந்து கொண்டு வர போகிறாங்க. வைப்ரேஷன்ஸ் கம்மியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரி வந்து நேவிகேஷன் வசதி எல்லாம் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ புதிய கிளாசிக் பைக் பார்த்தீங்க அப்படின்னா மீட்டிஆர் வந்து பேஸ் பண்ண ஒன்றா இருக்கும் அப்படின்னு ராயல் என்ஃபீல்டு தரப்புலேருந்து வந்து சொல்லியிருக்காங்க. ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா யமகா நிறுவனம் எஃப்எஸ்எட் வந்து புதிய வெர்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. கடந்த வருஷம் அக்டோபர் மாதத்தில் வந்து 15,040 பைக்குகள் மட்டும்தான் எஃப்எஸ்எட் வந்து விற்பனை ஆயிருந்துச்சு. ஆனால் வந்து 2020 அக்டோபரில் பார்த்தீங்கன்னா 20,164 பைக்குகள் வந்து விற்பனையாக இருக்குது. கிட்டத்தட்ட வந்து வளர்ச்சி வந்து 34% வந்து அதிகரிச்சிருக்கு. அதனால வந்து எஃப்எஸ்எட் வந்து புதிய புதிய அப்டேட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ தான் வந்து ப்ளூடூத் அப்டேட் வந்துச்சு. அதோட சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து விண்டேஜ் எடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு புதிய ஒரு வெர்ஷனை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதில் ரெண்டு சேஞ்சஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் ரேசிங் கிரீன் அப்படின்னு சொல்லிட்டு புதிய ஒரு கலர் வந்து கொடுத்துருக்காங்க. நார்மலாக இருக்கிற கலரை விட இந்த கலர் வந்து பார்ப்பதற்கு வந்து நல்லா இருக்கு. அதாவது வந்து பிளாக் ப்ளூவை விட இந்த கிரீன் வந்து பார்ப்பதற்கு வந்து நல்லா இருக்கு. சீட்டு பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் பீஸ் சீட்டாக கொடுத்துருக்காங்க. ப்ரௌன் கலரில் வந்து கொஞ்சம் ரிச்சாக வர மாதிரி வந்து சீட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு அப்டேட் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்ட் எஃப்எஸ்எட்டை விட இந்த விண்டேஜ் எடிஷன் வந்து 5,000 ரூபாய் விலை வந்து கூட 1,09,700 ரூபாய் டெல்லி எக்ஷோரூம் ப்ரைஸில் வந்து லான்ச் ஆயிருக்கு. அடுத்து வந்து எஃப்எஸ்எல் வந்து டார்க் நைட் வெர்ஷன் இருக்கு. டார்க் நைட் வெர்ஷனை விட இந்த புதிய விண்டேஜ் எடிஷன் வந்து 2,000 ரூபாய் கூடுதல் விலையில் பார்த்தீங்க அப்படின்னா விற்பனைக்கு வந்திருக்கு. இது போன்ற இன்னும் பல ஆட்டோமொபைல் சம்பந்தமான அப்டேட் செய்திகளை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.